அப்படியே எடு விளையாண்டாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இது தம்பி. இந்த இடத்துலாம் நீங்கள் வந்து மிதிக்க வேணா. நம்ம இதுக்கு எப்படி அவர் மாறினார்? இல்லை, அவர் எங்கே உள்ளவருன்னு தெரியாது. ம், இடையிலேருந்து வந்து ம் இங்கேயே வந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து இருந்து நாத்தாம முத்துமாரியம்மன் கோவிலே அங்கே அங்கே கொடுக்குற அந்த திரசாதம் அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இங்கேயே தான் இருந்து அந்த அம்பாளுக்கு இது பண்ணிட்டு இங்கே தவம் இருக்கார். அந்த தவம் இருக்கார், இங்கே இருக்கார். இங்கே இருந்து தான் அந்த சத்துரு சம்கால மூர்த்தி சொல்லி ஆண்டவர் அவர் உங்களை எல்லாமே கூடி ஒரு இடமா இருந்து பேசக்கூடிய இடம். அது அவங்களாம் அவங்க வேற வேற இடத்துல எல்லாம் இதாகிட்டாங்க. கடைசியில் சமாதானம். எத்தனை வயசுல இருப்பார்? எண்பது வயசு மேலே தான் இருக்கும். எண்பது வயசு நீதாப்பா எடுக்கிறியா? தாத்தா சொல்லி இருக்காரு, பெரிய ஞானி மாதிரி இருந்தாரு, இங்கே வந்து இருந்தார். வந்தவாள் இங்கே இறந்துட்டார். இறந்ததும் எப்போ? நம்ம மாரியாத்தா தேர் ஓட்டத்து அன்னைக்கு காலையில் விடிய காலம் 5 மணி அப்படியே அவருக்கு சீவம் பிரிஞ்சு வச்சு அது அப்படியே இங்கே வளர்ந்துருக்காரு. அங்கேயே தேர் இழுக்கிறதுக்கு சாமியெல்லாம் கொண்டு வச்சு 12-1 மணிக்கு தேர் இழுக்க போயில தேர் ஆசையே இல்லையா. அன்னைக்கு நீதி நேர்மை எல்லாம் இருந்துச்சு. இப்படி மேப்படி எல்லாம் வசன சுத்தி எல்லாமே இருந்தது காலத்தில் தேர் ஆசையே இல்லையா. அப்போ வடந்தொட்டு இழுத்த ஆளுக மேலே ஆறு மேலே ஒரு ஆளு மேலே அருள் மாதிரி சாமி வந்து ஆடி விழுந்து கத்திருக்காரு. அந்த ஆள் ஆறு அவரனு தூக்கி கேட்கலையா, அத்தால கொண்டு விசர வச்சு இழுத்தா வர மாட்டேங்குதே, இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இல்லைன்னு சொன்னால் நான் ஆடினவேன். மேலமலையில் ஒருத்தர் மருத்துவ கிடக்கிறாரு, அதை போய் நல்லடக்கம் பண்ணிட்டு வந்து சுத்த தண்ணி கழிச்சுட்டு இழுங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அவன் ஆடினான். அப்புறம் தேர் திருவிழா நடக்கையில் இங்கே ஊரே ஓடியாரும் அரை முக்கிய தெருவு ஓடி வந்து பார்த்துருக்காங்க. இப்படி கலந்தோடனே இது மண்ணாக இருந்துச்சா, மண்ணி நோண்டிக்கிட்டு அடக்கம் பண்ணிட்டு போய் அப்புறம் ஐயரை விட்டு சுத்த தண்ணி தொழிச்சுட்டு இழுத்தா கடக்கடன்னு வந்திருக்கு. அதனால இந்த பூச்சி பூ திருவிழா வர்ற அன்னைக்கு ஒரு கொடி ஏற்றுறது. அந்த திங்கக்கிழமை தேரா செவ்வாய்க்கிழமை நைட்டு இவருக்கு இந்த விசேஷம் சந்தனம் பூசுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் அங்கே தேர் இழுக்கும்போது வருஷம் இந்த 2 வருஷம் மட்டும் அது இல்லையே, இந்த சொரநாமல எதுவுமே நடத்த விட மாட்டேன்ட்டாங்களே. பிற்பாடு அது அந்த பாக்கெட்ல அந்த பேர் இருந்திருக்கு, நூறு முகமது மஸ்தான் ஒளி எல்லாம் இப்படிக்கு நார்த்தாமலை தருகா அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. இதுலேயும் இவர் பவளையிலெல்லாம் எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு, பவளையிலெல்லாம் இங்கே வெளியே இருக்க மாட்டாராம். எப்படியோ போய் ஒரு கோகை மாதிரி உள்ளே போய் இப்படி சந்து வந்தா இருக்குன்ட்டு இப்படி போயிருக்காரு. போய் பார்த்து அங்கே போய் இது மாதிரி தான் இடுக்கு பிடிச்சாப்புல ஒரு பாதையில் நாடுக்கிட்டே போகணும், ஒரு பாதையில் கூட ஏறி இறங்கி போகணும். அங்கே போய் கீழே ஏணி வச்சு இறங்கினாத்தேன். இந்த இதுக்குள்ளே ஒரு பாதை இப்படி போய் அங்கேயும் போயிடுறா அணுகப்பட்டவங்க போய் அணுகப்பட்டவங்க அங்கே பவளைக்கெல்லாம் போய் அங்கே தவம் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் டைல அங்கேயே இருக்கிறது.
சாயந்தரம் ஆச்சுன்னா இங்கே வந்துடுறது. அப்படியே இருந்திருக்கார். பகலையில் ஆளை சாய்ச்சி பார்க்க முடியாதான், அங்கே தான் இருப்பாரான். அங்கே எப்படின்னா அந்த இடத்துல வீட்டெல்லாம் ஜந்து பந்தமாக இருக்குது. அங்கே போனோம்னா இவர் தவம் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்க இடத்துல எல்லாம் ஆள் நட்டம் பண்ணிக்கலாம். இது மாதிரி உயரமாக இப்படி இருந்த அந்த செவர் வெளிநாட்டில் நல்லா ஒரு பா ஆழத்தில் வெறும் மண்ணாத்தையாக இருக்குது. அந்த இடத்துல உட்காந்து ஒரு தவம் பண்ணியிருக்கார். இந்த மரம் இருக்கா இல்லையா, இந்த மரம் இந்த கல் பாறைக்குள்ளேயே இந்த வேர் போய் அவர் உட்காந்து தவம் பண்ண இடத்துல பாறை இப்படி இருக்குது. இந்த பாறையிலே வந்து இப்படி இறங்கி அவர் தவம் பண்ண இடத்துல போய் இறங்கி அங்கேருந்து நைப்பு வருது இந்த மரத்துக்கு. இந்த அந்த இச்சி மரம் இருக்கு. சரி, இப்போ வந்து எடுத்து கட்டினது எல்லாமே முஸ்லீம்கள் தான் எடுத்து கட்டியிருக்காங்களா? இந்த இதெல்லாம் கட்டினது எல்லாம் இது இந்துல சாமியார் இதெல்லாம் கட்டிக்கிட்டு இந்த கதவு ஒரு மர கதவு போட்டுருந்தாரு. இந்து சாமியார் தான் கதவு போட்டு கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி இந்த உண்டியல் வச்சுருந்தாங்க. இந்த உண்டியலை திருடி உடச்சு விட்டேன். சரி, அதுக்கு முன்னாடி இந்த இரும்பு கட்டு இந்த இரும்பு சன்னல் இதெல்லாம் வச்சாங்க. இது வச்சு ரெண்டு பேரும் உண்டியலை உடச்சிட்டாங்க. காட்டுக்குள்ள இருக்கிறதுனால யாருக்கும் தெரியும். ஆமாம், அப்போ உண்டியல் வச்சிடுறது. சரி சரி, பூட்டி போட்டு போயிடுறது. காலையில் வந்து பார்த்தா இப்போ நான் வந்து இந்த இதே பார்த்துக்கிட்டு இருக்கேன். 55 வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, இன்னைக்கு நேற்று இல்லை, ஒரு ஒரு அஜர்த்தாக வந்தாங்க. இருக்க மாட்டேங்கிறாங்க, காட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன்னு ஓடு போகிறாங்க. ஓடு போகிறதுனால நீ உள்ளூராக இருக்கிறதுனால திருச்சி கறவுக்கு நம்ம கொஞ்சம் பழக்கம். அப்படி நீ உள்ளூராக இருக்கிறதுனால இந்த இடம் தலம்புறா இல்லை முஸ்லீம்ல அசரத்து இல்லை அட்டு பெறா இல்லை. நீ சாயை வாங்கிக்கிட்டு பார்த்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பாதை தான் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சரி சரி, நான் எல்லா மக்களும் இங்கே வந்து சாமி கும்பிட்றாங்க. எல்லா மக்களும் வந்தாலும் இந்துக்கள் வந்தாக்க விருதி எடுத்து போயிருக்கானே விருதி வைக்கிறது. சரி, அவங்களெல்லாம் விருதியை தொட மாட்டாங்க. அவங்க எடுத்து இந்த எண்ணெய் தொட்டு இந்த கண்ணு பெறுவோம் இதுகள் தடைக்கிட்டு பெறுவாங்க. வேறு அவங்க விருதியெல்லாம் தொட மாட்டாங்க. இந்துகள்லேயும் நேரம் குருமா வாராட்டேன். அவங்க இந்த விருதி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு விருதி தானே பெருசு. ஆமாம், அதுக்காக விருதி வச்சுருக்காங்க. சரி சரி, பாக்கி அவங்கெல்லாம் வந்தால் பூ வாங்கிடுவா, பத்தி வாங்கிடுவா, பூந்தி வாங்கிடுவாங்க, நாட்டு சர்க்கரை வாங்கிடுவாங்க, இதில் வச்சு ஓதுவாங்க. சரி சரி, இப்போ அசரத்து இல்லாததுனால இந்த ஏசன் ஒரு புக்கு இருக்கா இல்லையா, அந்த புக்கு அவங்க உள்ள கொண்டாந்து வச்சுட்டு அதை எடுத்து ஓதிட்டு போயிடுவாங்க. இப்போ காலையில் ஓட சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு ஆள் வந்து இந்த சத்தியமங்கலம் பிள்ளைக்கு முடி எடுக்கணும், எப்போ வர்றேன்னு அது உங்கள் விருப்பம், எப்போ வேணாலும் வாங்க. நீங்கள் வர்ற அன்னைக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க, நான் இருக்கேன், நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னே கையில் வந்து கேட்டு பண்ணார். நம்ம வந்து இந்த கிட்டே இது பண்ணது இது வரையும் எதுவுமே போயிட்டு வண்டி வாசலில் காரில் வர்றதுன்னா அப்படியே வரணும். இப்படி நடந்து வர்றது சில பேர் வண்டி அந்த குளத்துக்கரையில் போட்டுப்பட்டு இதில் நடந்து வருவாங்க போவாங்க. இப்போ பஸ்ஸில் வரணுன்னா இந்த நம்ம ஐயா சமாதிக்கு வர்றதுக்கு எப்படி வர்றது? அதுதான் சொல்றேன், ஊருக்குள்ளே வந்து நாத்தாமலை வரைக்கும் பஸ் வரும். அங்கே பஸ் வருது, அதை விட்டு வரங்கண்ணா இங்கே நேராக அங்கே பொம்மாடி மலை வழக்கு ஆரஞ்சிலேருந்து வர்றோமா, வந்து மாரியாத்தால் கொடுத்து இது பெண்டு இங்கே இருக்குது. சரி, இந்த பெண்டுலேயே இப்படி ஒரு ரோடு வருது. இதில் வந்தால் இந்த மலை ஒட்டுலேயே ரோடு இந்த குளத்து கரைக்கு இந்த குளம் பின்னாடி ஒரு குளம் இருக்கு, அங்கே வந்துடுது வண்டி. சரி, இங்கிட்டு பக்கம். சரி சரி, எத்தனையோ கார் வருது, அந்த கருப்பூர்களுக்கும் வருவாங்க, அங்கேயும் வருவாங்க. ஊருக்குள்ளே கேட்டால் தெரியும். ஆ, ஊருக்குள்ளே வந்து கேட்டால் மஸ்தாங்கோடவுக்கு போகிறதுக்கு வழியே இப்படி சாக போகிறதுக்குனாக்க இந்த ரோட்லேயே போங்கம்பாங்க. சரி சரி சரி, நாத்தாமலை வந்துட்டு கேட்டாலே தெரியும். சரி, நடந்து வரவங்க இப்படி வந்துடுவாங்க. வண்டியில் வரவங்க காரில் வரவங்க எல்லாம் அந்த ரூட்டு தான். இதுலேயும் ஜலவர் அந்த ரூட்டு தெரியாமல் அன்னைக்கு ஒருத்தர் வந்தாங்க, காரை கொண்டு வந்து அந்த இந்த பாறை தலைப்புள்ள அந்த ஒரு சின்ன குட்டை இருக்கு குளம், அங்கே போட்டுப்பிட்டு நான் பூட்டிப்பிட்டு 5:30 5:45 பூட்டிப்பிட்டு இந்த மாமரத்துக்கிட்ட போனேன். அங்கனே எதுக்கே வந்த ஐயா எங்கேருந்து வரீ, என்ன கருவாலேருந்து வரீ, எனக்கு பூ
எண்ணெயெல்லாம் கொண்டு வரேன் வழக்கு போட, அது வந்து திறந்து விட்டா தேவையில்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் சரி திரும்ப வந்து திறந்து விட்டு ஒரு வழக்கெல்லாம் போட்டு போனாங்க. சரி, அது பயணம் ஆரம்பியான்ட்டு போட்டாங்க. சரிங்க, சரி, ரொம்ப நன்றியா. எங்களுக்கு நிறையா விஷயங்களை சொன்னீங்க. ஏன்னா எங்களுக்கும் ஐயா வந்து சொல்லலைன்னா இந்த விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு. இன்னைக்கு அதான் அதான் இன்னைக்கு எதாச்சும் பார்த்தேன் போகிற வழியில் அதை பார்த்து அதாவது பிறப்பால் முஸ்லீமாக இருந்தாலும் ஒரு இந்து மதத்தை தழுவி ஒரு சித்தராக வாழ்ந்து இறந்து இப்போ வந்து எல்லா தரப்பு மக்களும் வணங்கக்கூடிய ஒரு சித்தராக இருக்கார். ஒரு மத நல்லிணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஐயா திகழ்ந்துகிட்டு இருக்காரு. அவரோட சமாதி இன்றைக்கும் வந்து இருக்குது. நார்த்தாமலை வந்தவங்க, இங்கே வரணும்னு நினைக்கிறவங்க நார்த்தாமலை வந்து இவர் மஸ்தான் தர்கா அப்படின்னு கேட்டாலே சொல்லுவாங்க. வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.